வணக்கம். நாம் இப்போ இந்த அட்வான்ஸ் சார்ட்டிங் சாஃப்ட்வேரில் எந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக நம்ம இன்ட்ராடே, ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் மற்றும் எல்லா விதமான டைம் ஃப்ரேம்க்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது இந்த சார்ட்டிங் சாஃப்ட்வேரில் மூன்று விதமான மெத்தடுகள் மூலமாக நாம் ட்ரேட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மெத்தடானது ட்ரையாங்கிள் மெத்தட், முக்கோணம் சம்மந்தப்பட்ட முக்கோணம் வடிவிலான சிக்னல்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஸ்கொயர் மெத்தட், சதுரம் வடிவான சதுரமாக வர சிக்னலை வச்சு அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூணாவது ரீட்ரேஸ்மெண்ட் மெத்தட், அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது இந்த ரிவர்சல் என்ட்ரியை எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி சற்று விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாம் இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படிங்கிறத நாம் இப்போது சற்று விரிவாக பார்க்கலாம். இது நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை ஈக்விட்டி, எஃப்என்டோ, எம்சிஎக்ஸ், என்சிடிஎக்ஸ், கரன்சி எல்லா விதமான மார்க்கெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான டைம் ஃப்ரேமுக்கும் நீங்கள் தாராளமாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மெத்தடானது ட்ரையாங்கிள் மெத்தட். ட்ரையாங்கிள் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த சார்ட்டில் ஒரு முக்கோண வடிவிலான ஒரு சிக்னல்ஸ் தெரியுது. இங்கே பார்த்தீங்கன்னா நாம் இப்போ பார்க்குற டேட்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி கார்த்தால். நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் மெத்தடை எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து முதல்ல வர இந்த ட்ரையாங்கிள் சிக்னல்ஸை நம்ம ட்ரேட் பண்ணலாம். உதாரணமாக இந்த ட்ரையாங்கிள் சிக்னல் ஆனது ஒயிட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர் எல்லா விதமான கலர்லேயும் வரும். இப்போது நமக்கு அந்த கலரை பற்றி எந்த விதமான ப்ராப்ளமும் எந்த விதமான கவலையும் வேண்டாம். நமக்கு தேவை அது பை ட்ரையாங்கிளா அல்லது செல் ட்ரையாங்கிளா என்பது தான். உதாரணமாக நாம் இப்போ பார்க்குற இந்த ட்ரையாங்கிள் இது பை ட்ரையாங்கிள். இந்த பை ட்ரையாங்கிள் நாம் இந்த ட்ரையாங்கிளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கார்த்தால மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வர முதல் ட்ரையாங்கிள் ஃபஸ்ட்டு சிக்னல் ஆனதை மட்டும்தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் மெத்தடில் ட்ரேட் பண்ணணும். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சிக்னல் வர இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நம்ம எடுக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஆனது வந்த உடனேயே நாம் எடுக்கலாம். நம்ம வந்த உடனே இந்த சிக்னல் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த ட்ரையாங்கிள் கேண்டில் க்ளோஸ் ஆகணுமோ இல்லை அடுத்த கேண்டில் எடுக்கணும் அப்படிங்கிற விதியெல்லாம் கிடையாது. இந்த வந்த உடனே இந்த ட்ரையாங்கிள் சிக்னல் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கு உண்டான ஸ்டாப் லாஸ் இந்த கீழே ட்ரையாங்கிள் பேசிஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு க்ளியராக இதோ டார்கெட், ஸ்டாப் லாஸ் எல்லாமே விரிவாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ட்ரையாங்கிள் பேசிஸ் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு விரிவாக நீங்கள் எந்த இடத்துல பை பண்ணணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் வந்த உடனே நீங்கள் சிக்னல் எடுத்த உடனே, பட் நாம் நாங்கள் வந்து பர்சனலாக உங்களுக்கு ஒரு 15 பாயிண்ட் நீங்கள் க்ரூட் ஆயிலையும் மற்ற பொருளுக்கெல்லாம் நீங்கள் இதில் கொடுக்குற டார்கெட்டில் ஒரு 75% வச்சாலே போதுமானது. இந்த ட்ரையாங்கிள் வந்து முதல்ல வரக்கூடிய சிக்னல்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த ட்ரையாங்கிள் பேசிஸில் எடுக்க போகிறோம். சப்போஸ் இந்த முதல் வர ட்ரையாங்கிள் 90% கண்டிப்பாக டார்கெட் அச்சீவ் பண்ணும். சப்போஸ் அந்த டார்கெட் போகாத பட்சத்தில் உங்களுக்கு தேவையான டார்கெட் ஒரு 15 பாயிண்ட்டோ 20 பாயிண்ட்டோ இல்லை உங்களுக்கு அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற டார்கெட்டில் முக்கால்வாசி போகாத பட்சத்தில், சப்போஸ் ஆப்போசிட் சைடு என்ட்ரி, ஆப்போசிட்னா பை வந்திருக்கு அப்படின்னா அந்த பை போகாமல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த செல் ட்ரையாங்கிள் சிக்னல்ஸை நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக இது டார்கெட்டை கொடுத்துட்டு தான் செகண்டு அடுத்த சிக்னலுக்கு போகும். ரெண்டாவது இது டேயில் வர ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் மட்டும்தான் எடுக்கணும். சப்போஸ் அந்த ட்ரையாங்கிள் ஃபெயிலான பட்சத்தில் அதுக்கு ஆப்போசிட் சைடு என்ட்ரி கண்டிப்பாக 98% சக்ஸஸை கொடுக்கும். அது நல்ல டார்கெட்டை கொடுக்கும். இதுதான் இந்த சிக்னலோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் இந்த ட்ரையாங்கிள் பேஸ்டு கான்செப்ட். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப எளிமையானது. மார்க்கெட் ஓப்பன் ஆகினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வர சிக்னலை மட்டும்தான் எடுக்கணும் நம்ம ட்ரையாங்கிள் சிக்னல். முதல் வந்ததுக்கப்புறமா சப்போஸ் அந்த சிக்னல் ஃபெயிலாகிற பட்சத்தில் நாம் அதுக்கு ஆப்போசிட் சைட் அதாவது பை சிக்னல் கொடுத்து ஃபெயில் ஆச்சுன்னா
அதுக்கு அடுத்து வர ஷார்ட் சிக்னல் எடுக்கலாம். இல்லை முதலாவதாக ஷார்ட் சிக்னல் கொடுத்துட்டு அது ஃபெயில் ஆச்சுன்னா அடுத்து வர பை சிக்னலை கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த ரெண்டு சிக்னல் மட்டும்தான் எடுக்கணும். பெரும்பான்மையான டைமில் முதல் சிக்னலே நமக்கு தேவையான லாபத்தை கொடுக்குறோம் அப்படின்றதுனால நம்ம அடுத்த சிக்னல் எடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. சப்போஸ் அந்த முதல்ல வர ட்ரையாங்கிள் நமக்கு டார்கெட் கிடைக்காத பட்சத்தில் அதுக்கு ஆப்போசிட் என்ட்ரி எடுத்துகிட்டு அந்த டார்கெட்டை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு வர்றது தான் இந்த ட்ரையாங்கிளோட மெத்தட். இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட் ஆனது 93% கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. இவ்வளோதான் இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப எளிமையான கான்செப்ட். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாலே போதுமானது. இந்த ட்ரையாங்கிள் சிக்னலை கேண்டில் நீங்கள் கண்ணில் அந்த ட்ரையாங்கிளை பார்த்த உடனே நீங்கள் ஷார்ட் அடிச்சுக்கோங்க. மற்ற பிரகாரம் உங்களுக்கு அது கேண்டில் க்ளோஸ் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த ட்ரையாங்கிள் மறைஞ்சா கூட நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக ஒன்ஸ் ஒரு தடவை அந்த ட்ரையாங்கிள் வந்துடுது அப்படின்னா ட்ரையாங்கிள் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக மார்க்கெட் கீழே தான் இறங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த கேண்டில் மறையிறது அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் வரும்பொழுது என்ன டார்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்களோ அதை வச்சுட்டு சைலண்ட்டாக இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த டார்கெட் அச்சீவ் ஆகும். இதுதான் இந்த ட்ரையாங்கிள் பேஸ்டு கான்செப்டோட சிம்பிளான ரூல்ஸ். இதை வச்சு நீங்கள் எளிமையாக இன்ட்ராடே எல்லாத்துக்கும் நீங்கள் ட்ரேட் ஈஸியாக பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டோட மெத்தட். இப்போ பாக்கி நம்ம இந்த ட்ரையாங்கிள் கான்செப்டுன்றது என்னன்றதை பார்த்தோம். ட்ரையாங்கிள் கான்செப்ட் அப்புறம் ரெண்டாவது பகுதியில் இந்த ஸ்கொயர் பேஸ்டு மெத்தட் அப்படிங்கிறத பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம்.